ஹே ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு வேறு லெவலான ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேர விஷனில் வந்து வந்திருக்கு. ஸோ கேர் விஷனில் ஜப்பான் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு கைஸ். ஸோ என்ன ஈவெண்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 வந்து ஃப்ரீயாகவே வந்து தராங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிரேட்குள்ளே என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யூ லோட் டோன்ட் காஸ்ட் ஆஃப் மெடல், நெக்ஸ்ட் வந்து இது இந்த கூப்பன், அதாவது கிரேட் கூப்பன்ஸு நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து டொன் காஸ்ட் மெடல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ அதுவும் வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலு. அந்த டொன் காஸ்ட் மெடலை வச்சு என்ன பண்ணலான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரேட்லாம் வந்து ஏகப்பட்டது வந்து ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். ஸோ அதனால் ஒரு வேறு லெவலான ஒரு ஈவெண்ட்டு இதை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒரு ஈவெண்ட்டும் வந்துருக்கு இந்த ஃப்ளவர் கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். சரி ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்த்துருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல்லைக்கு நாளில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் ஐடிக்கான லிங்க் வந்து இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது கேட்கணுன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பப்ஜி அக்கௌண்ட் சேல் பண்ணுறது இருந்தால் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து அதுக்குன்னு ஒரு செக்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட் பற்றி பார்த்துலாம். ஆக்சுவலி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி லாகின் பண்ணாலே ஒன்று வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ ஒரு கிளாசிக் மேட்ச் வந்து இறங்கல டெய்லி வந்து ப்ளே பண்ணிங்கன்னா இன்னொன்று ஒரு 5 கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்னோ வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடுது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது 12ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்னோ வச்சு என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிடீம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஈவெண்ட்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேட்டு, December 1ஆம் தேதியே இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் வந்து ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாச்சு, ஏன்னா அந்த ஃப்ரேம்லாம் வந்து ரிடீம் பண்ண முடியல. நிறைய ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கொடுக்கல. இப்போ நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ வந்து திருப்பி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு 7 ஸ்னோ அது மாதிரி வந்து 24ஆம் தேதி வரைக்கும் 7 வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாதவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு லெவலாக இருக்குப்பா. அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் 80 சூட்டு நான் வச்சுட்டு இருக்கல, அந்த 80 சூட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸு, கிரேனடு ஸ்கின்னு உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டோன் காஸ்ட் மெடல் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்னோ யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து மெயின் அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று சொன்னேன், 10 கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃப்ரீயாகவே வந்து தருவாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸு ஒரே நாளே வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா வந்து இந்த மேக்னிஃபயர்னு ஒன்று இருக்கும் கேஆர் விஷனில், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஒன்று ஒன்று. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா 20 வந்து சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த 10 கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபயர்னு கீழே ஒன்று இருக்குது, அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். டெய்லி இது வந்து பார்த்திங்கன்னா கேஆர் விஷனில் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கான ரீசன் இதுதான் கைஸ், இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட எவ்வளோ சேர்ந்துருக்குன்னா எவ்வளோ 12 வந்து சேர்ந்துச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 8 நாள் தான் இருக்குது. ஸோ 8 நாளில் வந்து அப்படியே டெய்லி ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு 10 கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ் கிரேட்குள்ளே நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்குது கைஸ். ஸோ டோன் காஸ்ட் மெடல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்புவோம், ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும், 10 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டு நம்மளுக்கு அடுத்த மாதம், அதாவது 2021 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஈவெண்ட்டு. ஸோ அதனால் டோன்ட் வரி, January 13ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் டெய்லி ஒவ்வொரு மேக்னிஃபயர் கலெக்ட் பண்ணாலும் ஸோ வேறு லெவலாக வந்து கிஃப்ட் பாக்ஸ் 10 கிரேட் வந்து உங்களால் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் கைஸ். சரி ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.